ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வதிகா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதே நம்ம மொரசம் சவத்தோட 15th எபிசோட். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் மேலே உள்ள கோபத்தில், உனியை வந்து நான் டச் பண்ணாமல் இருக்க போய் தானே நீ இந்த வரத்தை வர, நீ வந்து உன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டெல்லாம் நினச்சி பார்க்கணுன்னு நினைக்கிற, இனிமேல் பால் இருக்க பக்கமே நீ திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் அதை எதிர்க்கவே எல்லாம் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. விடிய காலையில் விடிஞ்சு எழுந்து பார்க்குறாரு, நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி, அதாவது அவங்களோட சொந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோவை விட்டுட்டு. காலையிலே பயங்கர கோபத்தில் கிங் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றாப்புல. கிங் வந்தோடனே, இனிமேல் இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்லி வச்சுரு, குமாரிக்கா குவாங் இந்த வீட்டோட சொந்தக்காரி கிடையாது, எஜமானி கிடையாதுன்றதை எல்லார் மனசுலையும் பதிகிற மாதிரி சொல்லிவைன்னு ஏசுறாரு. ஸோ அந்த கோவம் நம்ம கிங்குக்கும் இருக்குது, நம்ம பாஸை வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாலே அவன் நம்ம ஹீரோயின் மேலே. இங்கே நம்ம ஹீரோயினோட நிலைமை ரொம்பவே வந்து பாவமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மனசில் 1000 இன்னும் இருக்குது. என்ன தான் வந்து மோசமாக நடந்துக்கிட்டாலும், இவனை தவிர நம்ம வேறு யாரையும் லவ் பண்ணலையே, பட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்னும் வந்து நான் பாலை விரும்புகிறனும் அப்படின்லாம் நினைக்கிறானேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை கேட்கவே வேண்டாம். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இன்னும் திருந்தலை, நம்மளை மோசம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி அவங்க ஃபோட்டோவை கூட போட்டு உடைக்கிறாரு. அவ்வளோ டென்ஷனோட ஆஃபீஸ் கிளம்பி போகிறவருக்கு இன்னொரு பெரிய வெடிகுண்டு காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாம் நம்ம வியும் டனவும் சேர்ந்து பார்த்த வேலை தான். ஸோ அங்கே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நிறையா இருந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய மாஃபியாவாமே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் ஒரு பெரிய கவர்னரோட பேரை, உங்கள் அம்மா அப்படி அரிஸ்டாக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்கன்னெலாம் கதை விட்டீங்க, ஆனால் உங்கள் அப்பா போடும் அப்படின்ற கேங்கோட ஹெட்டு போல் நீங்கள் ஒரு மாஃபியா தானே அப்படின்னு நம்ம ஹீரோவை வந்து கோவப்படுத்துகிறாப்புல. நம்ம ஹீரோ கூட அமைதியாக இருக்காங்க. பட் நம்ம கிங் என்ன பண்ணுறான், என் பாஸை பற்றி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரை போட்டு அடிச்சிடுறான். ஸோ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நம்ம ஹீரோ மேலே கோவம் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ளே வராரு பேசிக்கிட்டே. அந்த நேரம் பார்த்து செக்ரட்டரி ஊசா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, பாஸ் சீக்கிரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பதறா. ஏன் பதறா, அதுக்குள்ளே ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸை கூப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பல. ஆனால் அங்கே நடந்தது வேறு. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு ரைடு வந்திருக்காங்க. அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கம்பெனி வந்து பண மோசடியில் ஈடுபட்டிருக்கு. ஸோ உங்கள் கம்பெனி பேரில் இல்லாமல் இன்னொரு கம்பெனி வந்து ஆரம்பித்து நீங்கள் அது மூலியமாக வந்து பண மோசடி பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கே தெரியாமல் இந்த பண மோசடியை செஞ்சது யார் அப்படின்னா, நம்ம வி நம்பர் ஒன் அப்படின்ற கம்பெனி பேரில் நம்ம சுயம்பூ கம்பெனிக்கு நிறைய பணம் கொடுத்த மாதிரி நம்ம வி காட்டியிருப்பா. இது இன்னும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ தான் சுயம்பு கம்பெனியோட ஓனர்ன்றனால அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணது எல்லா டிவிலி சேனல்லையும் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதை வீட்டிலேருந்து நம்ம சரடும் சரடோட பொண்ணும் பார்த்துடுறாங்க. ஸோ சம்மன் சரட் கத்துறாங்க, குவாங் இங்கே வந்து பாரு சீக்கிரம், உண்மைக்குமே உன் ஹஸ்பண்ட் பெரிய மாஃபியா அப்படின்னா நம்ம ஒதுங்கி இருக்கதே நல்லது, அவன் சகவாசமே வேண்டாம் கட் பண்ணிடு அப்படின்னு. நம்ம ஓர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றதெல்லாம் வேற, ஆனால் அவர் வந்து இப்போ தப்பு பண்ணது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போனால் வெளியே வரவே முடியாது குவாங் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஸோ எல்லாரை விட நம்ம குவாங்க்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது. நேராக நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிற இடம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு தான். நம்ம ஹீரோவை தேடி ஜெயிலுக்கு போகிறவங்க போனோடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவே இதை எதிர்பார்க்கல. எல்லாரும் வந்து விட்டுட்டு போன சமயத்தில் இவன் வந்து வேண்டாம் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சவ வந்து இப்போ வந்துட்டாலே அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நைட்டு தூங்குனீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கொசு கடிச்சு தான் இங்கே ரொம்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை நினச்சி ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. அப்புறம் நம்ம குவாங் சொல்கிறாங்க, நான் உங்களை பெயிலில் தான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கோபமாக திரும்பிட்டு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, நீ தயவுசெய்து போ அப்படின்றாரு. ரீசன் என்ன அப்படின்னா, பெயிலில் எடுக்கணும்னா ஏதாவது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ப்ளஷ் பண்ணும். ஸோ நம்ம ஹீரோ கேட்குறாரு, உன்ட்ட பணம் இருக்கா அப்படின்னு. டக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்காக என் வீட்டை என் பேர்லேயே மீட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த பத்திரம் இருக்குது அப்படின்ட்டு. விட்டா இவ இதையும் அடமான வச்சு நம்மளுக்காக செலவழிச்சிருவா, இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அதை வெளிக்காட்டிக்காம, வேண்டாம் நீ என்னை ஒன்றும் பெயிலில் எடுக்க வேண்டாம் போன்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம வி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மூணாவது மனுஷங்க இதில் சம்மந்தப்பட்டோன்னு அவசியம் இல்லை, எங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை பெயில் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பெயில் எடுக்கிறா. மூணாவது மனுஷின்னு சொன்னதுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ வந்து அழுகையாக வருது. இப்படி அவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, இவர் கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி அழுகிறாங்க. பட் நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்றாரு. ஸோ நம்ம வி வந்து அப்பையும் அமைதியாக இருக்கா, ஒன்றுமே தெரியாத மாதிரி. நம்ம ஹீரோ நம்ம வி கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாப்புல. நம்ம ஹீரோயின் இங்கே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாரு. எங்கே வந்து என்ன தப்பாச்சுனே தெரில, எப்படி வந்து இந்த நம்பர் ஒன் அப்படின்ற கம்பெனிலேருந்து நம்ம கம்பெனிக்குள்ளே பணம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் வர விஷயம் அதை விட பெருசாக வெடிகுண்டாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில்
நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆர்ட் கேலரியில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப பெயிண்டிங்ஸை விற்க போவாங்க இல்லையா, அந்த ஆர்ட் கேலரியோட டீச்சர் வந்து கொஞ்சம் தப்பானவன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து பணத்தை திருடிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கடன் வாங்கிட்டு தப்பிச்சு ஓடணும்னு நினப்பான். அவனை மிரட்டுறதுக்காக நம்ம ஹீரோ கிங் எல்லாம் போகிறப்போ தற்செயலாக அந்த டீச்சர் வந்து அவன் பேர் ஆக்கே அவன் கீழே விழுந்து இறந்துருவான். அதை வந்து நம்ம கிங் தான் இப்போ செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நம்ம கிங்கை மாட்டி விட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். பட் இதுக்கெலாம் காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம டோட்ன்றது நம்ம ஹீரோயின் குவாங்கோட அக்கா வார் இருக்கா இல்லையா, அவளோட ஹஸ்பண்ட். அவன் அந்த டோட்டும் நம்ம சியாவை பேட்டு நம்ம பால் எல்லாரும் சேர்ந்து தான் மொத்தத்தில் எல்லா வில்லன்களும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு எதிராக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இது வந்து நம்ம ஹீரோவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், எப்படி கிங் வந்து மாட்டிப்பான் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா மற்ற ஆட்களை மனோப்பு கூட இருக்க இன்னொரு பாடி கார்டையும் கூட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே வெளியவே நில்லுங்க, நான் உள்ளே போய் என்னன்றதை பாட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சியாவப்பட்டோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் அதே சமயம் நம்ம கிங் போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சு சியாவப்பட்டோட வீட்டுக்கே வரான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு எதிராக சியாவப்பட் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு கிங் வந்து சியாவப்பட் வீட்டுக்குள்ளே வரான். அங்கே அவன் ஒரு காட்சி பார்க்குறான், அது என்ன அப்படின்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நம்ம வி வந்து சியாவப்பட்டை பார்க்க வந்திருக்கா. ஸோ வந்து சொல்கிறா சுயம்பு குரூப் இப்படி போனதுக்கே நான் தான் காரணம், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு ரெண்டு வில்லன்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதை நம்ம கிங் பார்த்துடுறான், அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுடுறான். நம்ம கிங்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது வி தான் அப்படின்னு. இதே நேரம் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்கிறப்போ நம்ம சியாவப்பட் வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் யார் இருக்கா அப்படின்னா நம்ம வேன். நம்ம கிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா சியாவப்பாட்டை துப்பாக்கி முனையில் நிறுத்தி வச்சுட்டு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் லிட்டில் பாஸ்க்கு எதிராக எல்லா வேலையும் செய்வேன், நல்ல வந்து நீ பண்ண தப்ப எல்லாத்தையும் நீயே ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அதே சமயம் நம்ம வேன் வந்து மாடியில் ரூமில் என்ன பண்ணிட்டுருப்பானா, நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை மொபைலில் பார்த்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டுருப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ட்ரங்கன் மோடில் வந்து சியாவப்பாட் கூட வந்து அவள் இருந்துட்டான். பட் இப்போ அவளுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ பிரிஞ்சு வந்த வருத்தம் வந்து அவளுக்கு தாங்கவே முடியலை. ஸோ அவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கா. இங்கே கீழே வந்து துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. நம்ம கிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா சியாவப்பட்ட தோள்பட்டையில் ஷூட் பண்ணிடுறான். சவுண்டு கேட்டு வெளியே வந்து நம்ம வேன் வந்து கீழே ரணகலமாக இருக்கிறத பார்த்துட்டு சத்தம் போட்டால் நம்ம தலைக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அமைதியாக மேலேருந்து கீழே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறான். பட் திடீர்னு சியாவப்பட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம கிங் கையில் இருக்க துப்பாக்கியை அவன் பறிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம கிங்கை வந்து ஷூட் பண்ணிடுறான். ஸோ பயங்கரமாக துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. நம்ம கிங் வந்து அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இதை எல்லாமே வேன் மாடியிலேருந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே நுழைஞ்சிடறாரு துப்பாக்கியோட. சியாவப்பாட்டி இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டே சியாவப்பாட்டை ஷூட் பண்ண போறாரு. ஆனால் அதை விட முக்கியம் உயிருக்கு போராடிட்டு இருக்க கிங்கை காப்பாற்றணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாரு. பட் முடியல. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வேற உள்ளே வந்துடுது. ஸோ எதுக்குமே கமுக்கமாக வாய திறக்காமல் நம்ம வி வந்து அப்படியே மாடியில் அமைதியாக இருக்கிறான். நம்ம கிங் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். பாஸ், நீங்கள் நினைக்கிறது வந்து தப்பு, குவாங் நல்லவங்க, இந்த நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வி தான், அவளை நம்பாதீங்கன்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. கூட இருந்த கிங் இறந்து போயிட்டான், வேன் வந்து துரோகம் பண்ணிட்டா, இப்போ வியும் இப்படி பண்ணிட்டாலேன்ற வருத்தத்தில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வியோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் வி, உண்மையை சொல்லு அப்படின்னு. நம்ம வி என்ன சொல்கிறா அப்படின்னா, அசராம இவ்வளோ நேரம் ஆச்சா, நீ ரொம்ப மறமண்டேன்னு நினைக்கிறேன், இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்க, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் நான் மறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. இந்த மாதிரி ஒரு பதிலாக நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். உனக்கு ஏன் வி என் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறப்போ, என்ன கோவம் இல்லைன்னு கேளு புண்ணாக்கு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா, ஆனால் நீ வேன் பின்னாடி போகிற குவாங் பின்னாடி போகிற, நான் ஒரு மனுஷாவே உன் கண்ணுக்கு தெரியலையா, உன் மேலே நான் வச்சுருந்த அளவுக்கு அதிகமான காதல் தான் என்னை இப்படி பண்ண வச்சுது அப்படின்ட்டு, ஏன் வி இப்படி பேசுகிற, நான் உன்னைய ஃப்ரெண்டாக தவிர வேறு எந்த மாதிரியும் பார்த்ததில்லை அப்படின்றப்பல, நீ ஏன் பார்க்கல, என்னை ஏன் லவராக நினச்சி பார்க்கலன்றது தான் என் கேள்வி. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோ அது உன் கனவுல கூட நடக்கும்னு நினச்சி பார்த்துறாரு அப்படின்னு சொல்லி கோமா வந்து வெளியே கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ போனதும் வி வந்து உட்காந்து அழுறா. இந்த சூழ்நிலையில் கூட என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை என்னைய லவராக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற பாசம் வந்து உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம ஹீரோ வெளியே போயிடுறாரு. அவள் கோவத்தை யார்கிட்ட காட்டன்னு தெரியாமல் வி அடுத்து எங்கே போகிறா அப்படின்னா நேராக நம்ம குவாங் வீட்டுக்கு போகிறா. போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறா ஒரு அரை. கொடுத்துட்டு ஒன்றால் தாண்டி எல்லாம், நான் வந்து சுயம்பு கூட நல்லா சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், வேண்டாம் இருக்கா அவளை துரத்திடலான்னு பார்த்தா நீயும் வந்து அப்படி காலை சுத்தின பாம்பு மாதிரி போகாமல் என் உயிரை வாங்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப வம்பு பண்ணி சண்டை போடுறா. நம்ம கிங்கோட சமாதிக்கு நம்ம ஹீரோயின் வந்து போகிறாங்க பாடி கார்ட்ஸையும் மனோப்பையும் கூட்டிகிட்டு. ஸோ அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு கிளம்புற சமயம் நம்ம ஹீரோ வராரு. ஆக்சுவலாக போலீஸ்லேருந்து பெயிலில் வந்து நம்ம ஹீரோ வி அங்கே போகாமல் திருப்பி ஜெயிலுக்கு போகாமல் என்ன பண்ணுறாருன்னா தலைமுறை வாயிறாரு. ஸோ வந்து போலீஸ் தேடிட்டு இருக்கு, இருந்தாலும் வந்து இங்கே கிங்க்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட சமாதிக்கு வந்து கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. கிளம்புற நேரத்தை எதிர்த்தாக்கில் ஒரு கும்பல் வருது. அங்கே வந்து நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கப்போ
நம்ம ஹீரோவோட அம்மாவை இழுத்துட்டு ஓடி போனான் இல்லையா ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னா வந்துட்டுருக்கான். அவன் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காண்டி அவங்க ஃபோட்டோவோட நடந்து வந்துட்டுருக்கான். அம்மா ஃபோட்டோவோட அவனை பார்க்குற நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவனை அடித்து துவைச்சி துப்பாக்கியில் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு செத்துருடா பேசாமல், நீ எங்கள் அம்மாவை இழுத்துட்டு ஓடி போனனால தானே என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுது, எங்கள் அப்பாலாம் இறந்து போகிறப்ப எவ்வளோ வருத்தப்பட்டாரு தெரியுமா, எங்கள் அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாப்ல. அப்போ தான் அந்த ஆள் சொல்கிறான், நீ தப்பாக நினச்சிட்ருக்க, நான் வந்து உங்கள் அம்மாவை இழுத்துட்டு ஓடி போல, பாய் ஃப்ரெண்டு கிடையாது, நான் உங்கள் அம்மாவோட கூட பிறந்த அண்ணன், நான் எவ்வளவோ சொன்னேன் உங்கள் அப்பாவை நம்ப வேண்டானு, பட் உங்கள் அம்மா கேட்கவே இல்லை, அவன் மாஃபியான்றது தெரியாமையே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பட் மேரேஜ் ஆன பிறகும் உங்கள் அம்மா எவ்வளோ சொல்லியும் உங்கள் அப்பா வந்து மாஃபியா பிஸ்னஸை விடலை, அதனால் என்ன பண்ணா அப்படின்னா வேறு வழி இல்லாமல் என் கூட வந்துருன்னு சொன்னோடனே கிளம்பி வந்தா. பட் நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், என்ன அப்படின்னா, ஒரு நைட்டு நேரத்தில் உங்கள் அம்மா வந்து வெளியில் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தனியாக வந்தார், அப்பா அவர் மேலே வந்து ஒரு கொலை முயற்சி நடந்தது இல்லையா, அதுக்கு காரணம் நான் தான், உங்கள் அம்மா கூப்பிடல, நான் தான் வந்து அந்த இடத்துக்கு அவனை வர சொன்னேன், பட் எனக்கு ஹெல்ப் பண்ணது யார், பிளான் போட்டு கொடுத்தது யார், உங்கள் அப்பாவை கொலை பண்ணலாம் அப்படின்னா அது சியாவப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்ல. இங்கே அதே நேரம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க இல்லையா பழைய கம்பெனி, அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோவை மாட்டிவிட்ட நம்பர் ஒன் அப்படின்ற கம்பெனி யாரோடதுன்ற விஷயத்த சேகரிக்கிறாங்க. நம்ம மனோப் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான் இல்லையா கடையில், அப்போ ஒரு பையன் திருடிட்டு நம்ம மனோப் மேலே பழி போடுவானே, அந்த பையன் பேரில் தான் அந்த நம்பர் ஒன் அப்படின்ற கம்பெனி இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம டாட் பால் அவங்க வி எல்லாம் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருது. ஸோ நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ அந்த உண்மையெல்லாம் பார்த்தோன்னே நம்ம வார் பாடி கார்டு மனோப் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்கிட்ட அதை சப்மிட்டும் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பயங்கரமான டென்ஷனான மனநிலையில் எரிமலை மாதிரி கொதிச்சிட்ருக்காரு. தன்னோட அம்மா தன்னோட அப்பா எல்லாருமே தன்னை விட்டு போனதுக்கு ஒரே காரணம் சியாவப்பட்டு தான் அப்படின்ற கோபம் வந்து நம்ம ஹீரோவுக்கு நிறையா இருக்குது. ஸோ சியாவப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் வெளியில் வர்றப்போ அவனை கடத்திட்டு போயிடுறாரு, உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டா, உங்கள் அப்பா சியாவப்பட்டனால தான் செத்து போனாருன்னு நம்ம ஹீரோவோட மாமா சொல்ல சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு சியாவப்பட்ட மேலே பயங்கர கோபம் வருது, அவனை உண்மைக்குமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சியாவப்பட்ட தேடி பிடிச்சி அவங்க அப்பாவோட சமாதிக்கு நேராக கொண்டு போய் தூர எரிஞ்சு, நீ இன்னைக்கு செத்துருடா, எங்கள் அப்பாவை நீ தானே கொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வேன் வந்துடுறா, நம்ம வேன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட ட்ரை பண்ணுறான். உடனே சியாவப்பட் கத்துறான், நல்ல காரியம் பண்ண வேன் இவனை சுட்டு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம வேன் வந்து நம்ம ஹீரோவை சுடுவாளா, மாட்டவே மாட்டா. நம்ம வேன் என்ன பண்ணுறான்னா சியாவப்பட்டை சுட்டுடுறான். ஸோ சியாவப்பட்டு வந்து கீழே விழுந்துடுறான். டக்கு நம்ம வேன் ஓடி வந்து, ஐயோ சாரி சாரி தெரியாமல் பட்டுருச்சு, நான் சுயம்பு தான் சுடணும்னு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஒப்பாட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் உன்னைய தப்பாக நினைக்கல வேன் அப்படின்னு சொல்லி எழுந்து டக்குன்னு அவன் கையில் இருக்க துப்பாக்கியை திருப்பி நம்ம வேனையே கொண்டு சுட்டுடுறான். ஸோ நம்ம வேனை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அழுறாரு, ஏன் இப்படி பண்ண வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, என்னைய மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், அவங்கள பிரியக்கூடாதுன்னு நினச்சேன், உங்களுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன், ஆனால் இனிமேல் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னோட கடைசி உதவியாக இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி மொபைலை கொடுக்குறா. ஏன் அப்படின்னா, அவளோட மொபைலில் கிங் வந்து நம்ம சியாவை பாட்ட செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கோன்னு வீடியோ எடுப்பான் இல்லையா, அதை வந்து நம்ம வேனும் வந்து நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருப்பா. ஸோ சியாபட் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டான், அது எல்லாம் இந்த வீடியோவில் ரெக்கார்டாயிருக்கு, கிங்கை கொலை பண்ணது முத கொண்டு, நீங்கள் இதை போலீஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பா. ஸோ அப்போ வந்து வேன் இறந்துடுறா. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு, இன்னும் வந்து அரகுர உயிரோட சியாவப்பட்ட உயிரோட தானே இருக்கான், அவனை கொண்டுடணும் அப்படின்ட்டு திரும்பி சுட முயற்சி பண்ணுவார். அதுக்குள்ளே என்னாகும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் போலீஸோட வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எதுக்காக போலீஸை கூப்பிட்டு வராங்கன்னா, நம்ம ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக இல்லை, நம்ம ஹீரோ எந்த தப்பும் பண்ணல, இப்போ விட்டால் இருக்கிற கோவத்தில் ஒப்பாட்டை கொண்டுருவாப்பில், ஸோ ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ கையில் இருந்த வீடியோவில் சியாவப்பட் பண்ண எல்லா தப்பு, சியாவப்பட்க்கு வந்து ஹெல்ப் பண்ண நம்ம பால் டோட்டுன்னு எல்லார பத்தின விஷயமும் அதுல இருக்கும். ஸோ எல்லாரும் மாட்டிப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தோன்னே போல் அப்படி டென்ஷன் ஆயிடுவான், ஏன்னா அவன் மாட்டிப்பான், அவனை தேடி போலீஸ் வந்துடும், தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான். நம்ம டாட் வந்து போலுக்கு கால் பண்ணி, தயவுசெய்து நீ வந்து இனிமே ஏன் இருக்க நான் இருக்க பக்கம் வந்து வந்துடாத, எங்க அப்பா மினிஸ்டர்னால ஓரளவுக்கு நான் தப்பிக்க முடியும், நீயும் வந்தானா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம், எப்படியாவது எங்கேயாவது ஒளிஞ்சுப்போ அப்படின்னு போல கழட்டி விட்டுருவான் டாட். எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டும் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, தயவுசெய்து என்னைய மன்னிச்சிருக்குவாங்க அப்படின்னு. பட் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோபமாக,
உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்ன? நீங்கள் பேசின எல்லா வார்த்தையும் நீங்கள் நடந்துக்கிட்ட எல்லா விஷயமும் வந்து என்னை காயப்படுத்தாது நினச்சிங்களா அப்படின்னு கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோவமாக வந்து திரும்பி போகிறாங்க. நான் உன்னைய கோவப்படுத்தி தான் படுத்திருக்கேனா, உனக்கு என்னோட காதல் கொஞ்சம் கூட தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஸோ அந்த செகண்ட் எப்பயும் போல் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுறாங்க. இல்லை இல்லை நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த செகண்ட் யார் வரா அப்படின்னு பார்த்தா நம்ம பால் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை துப்பாக்கி முனையில் கடத்திட்டு போயிடுறான்.